போதிய மழையின்மை காரணமாக சத்தீஸ்கர் மாநில விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு கடன் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளனர் விவசாய தொழிலாளர்களுக்கு ஊதியம் கொடுக்க கூட முடியாத நிலை அதிகரித்துள்ளது இந்த சூழலில் நவம்பரில் இரு கட்டங்களாக நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என காந்தி அறிவித்துள்ளார் बघेल जी ने मैंने कांग्रेस पार्टी के सीनियर नेताओं ने छत्तीसगढ़ की जनता से तीन चार वायदे किए थे सबसे बड़ा वायदा कि छत्तीसगढ़ में किसानों का कर्जा माफ होगा और एक ऐसी सरकार आएगी जो किसानों की रक्षा करेगी இரண்டாயிரத்து பதினெட்டு சட்டமன்ற தேர்தலின் போதும் விவசாய கடன் தள்ளுபடி என்ற வாக்குறுதியை அளித்த காங்கிரஸ் கட்சி தேர்தலில் வென்று ஆட்சி அமைத்தவுடன் அதை செய்தும் காட்டியது இதனால் தற்போது மீண்டும் கடன் தள்ளுபடி என்ற ராகுல் காந்தியின் வாக்குறுதி விவசாயிகளிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது வரும் ஏழாம் தேதி இருபது தொகுதிகளில் நடைபெறும் முதல்கட்ட தேர்தலுக்கான பரப்புரையில் விவசாய கடன் தள்ளுபடி மற்றும் குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு போன்ற வாக்குறுதிகளை காங்கிரஸ் வேட்பாளர்கள் அதிக அளவில் வாக்காளர்களிடம் கொண்டு போய் சேர்த்துள்ளனர் இதனால் பல தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் சத்தீஸ்கர் முழுவதும் உள்ள சுமார் முப்பத்து ஏழு லட்சம் விவசாய குடும்பங்களின் வாக்குகளை பெறச் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை காங்கிரஸ் கட்சிக்கும் ஏற்பட்டுள்ளது விவசாயக் கடன் தள்ளுபடி மட்டுமின்றி கடந்த ஐந்து ஆண்டுகளில் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டதும் விவசாயிகளிடம் காங்கிரஸின் செல்வாக்கை அதிகரித்துள்ளது இன்னொரு புறம் விவசாய கடன் தள்ளுபடி என்ற வாக்குறுதியைக் கூட பாஜக வழங்குமா என்றும் சட்டீஸ்கர் மாநில விவசாயிகள் சந்தேகம் எழுப்புகின்றனர் பாஜக தேர்தல் அறிக்கையை எதிர்பார்த்து காத்திருக்காமல் அக்கட்சி வேட்பாளர்கள் பலர் வேறு வழியின்றி விவசாயக் கடன் தள்ளுபடி வாக்குறுதியை தாங்களே முன்வைக்கத் தொடங்கியுள்ளனர் இந்த சூழலில் விவசாயிகளிடம் வரவேற்பை பெற்றுள்ள காங்கிரசின் வாக்குறுதிகள் வாக்குகளாக மாறி மீண்டும் அக்கட்சியை ஆட்சியில் அமர்த்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்